வெல்கம் டு ரைட் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் இளமை. இந்த இளமையை பார்க்கறதுக்கு எங்களுடைய ரைட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நாம் இளமையை பற்றி பார்க்கலாம். பொதுவாக இளமையாக இருக்கிறது எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயந்தாங்க. அந்த இளமையை நம்ம எப்படி பராமரிக்கலாம், அதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தினமும் 3 வேளை தவறாமல் சாப்பிட்லாம். இடையில் சுண்டல், ஓட்ஸ், ஜூஸ், மோர் போன்றவையும் சாப்பிட்லாம். நம்ம தினமும் காலையில் முக்கியமாக சாப்பிட்ணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. மதியமும் இரவும் அளவுலாம் சாப்பிட்ணும். அதிகமாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தூக்கம் வரும். இரவில் அதிகமாக சாப்பிட்டோன்னா தூக்கம் வராமல் போகும். நம்ம எடுத்துக்கிற உணவு சரிவிகிதமாக இருக்கணும். அதில் கார்போஹைட்ரேட் 50%, புரதம் 30%, கொழுப்பு 50%, வைட்டமின் தாதுக்கு 50% இருக்கணும். நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உணவை நல்லா மீன் சாப்பிட்ணும். சராசரியாக 1 முறை உணவை இல்லைங்க 15 முறையாவது நம்ம மீன் சாப்பிட்ணும். தினசரி நம்ம கீரையை எடுத்துக்கணும். கீரையில் இருக்க நார்ச்சி சத்து கொழுப்பை தடுக்கக்கூடியது. காலையில் வந்து நம்ம வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கணும். உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க வெந்தயத்தை ஊற வைத்து அதை சாப்பிட்டு தண்ணீர் குடிக்க வேண்டும். தினசரி 1 பெருச்சம்பழம், கைப்பிடி அளவு பாதாம் வேர்க்கடலையும் சாப்பிடலாம். நம்ம சமைக்கும்போது ஒரு வகையான எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் நம்ம 6 மணிக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கொழுப்பை அதிகப்படுத்தும் பாமாயில், வாசுபதி நெய் போன்ற எண்ணெயை நம்ம தவிர்ப்பது நல்லது. 1 மாதத்திற்கு 2 முறையாவது சிக்கன் சாப்பிடலாம். 1 நாளைக்கு 2 கப் டீ குடித்தா போதுமானது. கிரீன் டீ குடிக்கலாம். 1 நாளைக்கு நைட்டில் சர்க்கரை இல்லாமல் 1 டம்ளர் பால் சாப்பிட்லாம். தினசரி பழங்களும் மற்றும் பழச்சாறுகளும் சாப்பிடலாம். 1 நாளைக்கு 1 மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இளமை நம்ம கையில் தாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.